கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 8. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற இவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். 1 யோவான் 5:1. பிதாவை நேசிக்கிற ஒவ்வொருவரும் குமாரனையும் நேசிக்க வேண்டும், ஏனெனில் அவர் தேவனுடைய தற்சுரூபமும் மாம்சத்தில் மனுஷனாக வந்த பிதாவின் மகிமையுள்ள குணத்தை விளங்கச் செய்தவராய் இருக்கிறார். அவர் பிதாவை நேசித்து அவருடைய சித்தத்தின் மேலுள்ள வைராகியத்தால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இறுதியில் ஜீவனையும் விட்டார். அது போலவே நாமும் நமது தலையையும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் வழியிலே பிதாவை கனப்படுத்தி அவரது சித்தத்தை நிறைவேற்ற நம்மால் முடிந்த யாவற்றையும் செய்ய வேண்டும். அவருடைய அங்கமாக இருக்கின்ற நாம் அவர் தெய்வ பயத்தோடு நடந்ததை போல நடக்க கடவோம். இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நேசிக்கவில்லை. ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் கர்த்தரை நேசிக்க வேண்டும். நாம் கர்த்தருடையவளாய் இருந்து அவரை சேவித்து அவருக்கு பிரியமானவர்களை செய்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஜீவனையே கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே. ஆமென்.